நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. சங்கீதம் 136 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, யோசபாத்தின் நாட்களிலே யோசபாத்துக்கு விரோதமாக 3 பெரிய கூட்டம் வந்த பொழுது, அந்த கூட்டத்தை எதிர்ப்பதற்கு யோசபாத்தின் ஜனங்கள் ஆயுதத்தை கொண்டு அவனை எதிர்க்கவில்லை. அதற்கு பதிலாக அதை காட்டிலும் பயங்கரமான ஆயுதமாயிருந்த அகத்துதியை கையில் எடுத்தார்கள். அப்படி அந்த கூட்டத்துக்கு விரோதமாக பாடிக்கொண்டு போன சங்கீதம் 136 சங்கீதம். இதில் திரும்ப திரும்ப வருகின்ற வார்த்தை அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் 136 4-9 வசந்த வாசித்து பார்த்தீங்கன்னா, நமது ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தா, அவர் சிருஷ்டித்து அதை எல்லாவற்றை நாம் அனுபவிக்கும்படி செய்கிற ஆண்டவர், ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டும். 10-15 வசனத்தில் அவர் விடுதலை கொடுக்கிறவர், யுத்தத்தில் நமக்காக யுத்தம் பண்ணி ஆக தோல்வியை ஜெயமாய் மாற்றி வெற்றியை கொடுத்து விடுதலை கொடுக்கிறவர், ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டுமா. நீங்கள் 16-22 வசனத்தில் போஷித்து காப்பாற்றுகிறவர், எங்கே வனாந்தரத்தில் போஷித்து காப்பாற்றுகிறவர், அவரை துதியுங்கள். எவ்வளோ அருமையான ஒரு சங்கீதம் பாருங்க. ஆக இந்த நேரத்தில் நாம கூட இந்த 3 குறிப்புக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அவர் நம்மை சிருஷ்டித்து தேவைகளெல்லாம் சந்தித்து ஆசீர்வாதத்தை அனுபவிக்க செய்தாரே, அவர் நல்லவர். நமக்கு யுத்தங்களில் அவரே யுத்தங்களை செய்து தோல்வியை வராதபடிக்கு வெற்றி கொடுத்து விடுதலையோடு நடத்தி வந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது, நல்லவர். ஆக வனாந்தரமான உலகத்தில் எத்தனை பாடுகள் மத்தியில் நம்மை அனுதினமும் அன்னவஸ்தரம் ஆகாரம் கொடுத்து அற்புதமாக நடத்தி வருகிறாரே, அவர் நல்லவர் அம்மா, அவர் நல்லவர் ஐயா. அப்படியானால் ஆண்டவரின் இரக்கம், தயவு, அன்பு, நம்மேல் பாராட்டின நன்மை என்றும் உள்ளது. அது என்றைக்கு நம்மோடு கூடவே இருக்கக்கூடியது. இந்த உலகம் இருக்கிறவரை, நாம் இந்த உலகத்தில் இருக்கிறவரை அப்பன் இயேசுவின் கிருபை நம்மை தொடரும். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.